கோகுல் திங்கிங். கோகுல் திங்கிங் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ரவையும் மைதாவும் போட்டு நைட்டு டிஃபனு, அதுக்கு தோசை பண்ண போகிறோம். மாவு இல்லைன்னா உடனடியாக அப்படியே ரெடி பண்ணிடலாம். ஒரு கப்பு ரவை, ஒரு கப் மைதா, கொஞ்சம் உப்பு, இதை கலக்கிடலாம். தேங்காயும் போட்டு கலக்கிடலாம். அவ்வளவுதான், ஈஸியானது. கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அப்புறமா தோசை ஊத்தலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை மைதா ரவை போட்டு தேங்காய் போட்டு கலக்கி வச்சிருக்கோம். தோசோட இப்போ சுட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறுனா ரொம்ப நல்லா இருக்கும். 10 நிமிஷம் ஊறுனா கூட போதும். தோசை ஊற்றிடலாம். மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால மேலாக ஊற்றுவோம். ஈஸியான டிஃபனு, நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு டெய்லி ஒரே மாதிரி செய்கிறதுக்கு வேறு வேறு டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம். உப்புமா, சோள தோசை, கேப்பத்தோசை, கம்பதோசை, இட்லி, இடியாப்பம், புட்டு, திருப்பி போடுவோம். சுவையான மைதா ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னி, அதுதான் டேஸ்டா இருக்கும். தேங்காய் சட்னியை விட தக்காளி சட்னி சாப்பிட்டீங்கன்னா நல்லது, நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கோகுல் திங்கிங் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கோகுல் திங்கிங் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.